Hi friends, this is Vivi Academy Learned Jyothi. So in this video, we will see 12th History New Book, 6th lesson, Desiya Vada Arasiyalil Vagupu Vadam. So in this lesson, I will tell you the importance of this lesson. Overall, you will read the lesson and learn the importance of this lesson. அலுவலக மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் பாரசீக மொழி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர் படிப்படியாக அவற்றை மாற்றி ஒரு புதிய நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தினர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசியத்தின் போக்கு வந்து இந்திய தேசியம், இந்து தேசியம் என்றும் முஸ்லீம் தேசியம் என்பனவாகும். ஸோ ரெண்டு இதாக பிரிக்கப்பட்டிருந்தது, முஸ்லீம் தேசியம் அடுத்ததாக இந்து தேசியம் அப்படின்னு. அடுத்ததாக பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து 19th நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் தோன்றிய பசு பாதுகாப்பு கழகங்கள் இந்து வகுப்புவாதம் வளர்வதற்கு ஊக்கமளித்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்து வகுப்புவாதம் வளர்வதற்கு ஊக்கமளித்தது அப்படின்னு கேட்டால் பசு பாதுகாப்பு கழகங்கள். இது எந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதுனா 19th நூற்றாண்டின் பிற்பகுதியில். அடுத்ததாக ஆரிய சமாஜம் போன்ற நிறுவனங்கள் வந்து எடுத்த முயற்சிகள் 1891 முதல் அன்னிபெசன்ட் அம்மையாரால் வழிநடத்தப்பட்ட பிரம்மஞான சபையின் மூலம் வலுப்பெற்றனன்னு சொல்லியிருக்காங்க. இந்து தேசியவாதிகளில் ஒருவராக தன்னை அடையாளம் கண்டு கொண்ட அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காங்க. பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணியாகும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து அன்னிபெசன்ட் அம்மையார். இது கடந்த கால பெருமையுடன் ஒரு புதிய சுயமரியாதையையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையும் ஒரு தவிர்க்க இயலாத விளைவாகவும் தேச நாட்டுப்பற்றுடன் கூடிய வாழ்வின் பெரு பேரலையாகவும் நாட்டை புனரமைப்பதற்கான தொடக்கமாகவும் உருவாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இது கூட படிச்சுக்கோங்க. பண்டைய மதங்களை புத்துயிர் செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதற்பணியாகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்ததாக முஸ்லீம் உணர்வின் எழுச்சி இந்த ஹெட்டிங்க்கு கீழே பிரிட்டிஷார் அலிகார் கல்லூரியை ஏற்படுத்த சையத் அகமது கானுக்கு ஆதரவளித்ததும் முஸ்லீம் தேசிய கட்சி தோன்றவும் முஸ்லீம் அரசியல் கருத்தியல் தோன்றவும் உதவியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வஹாபி இயக்கம் இது வந்து இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் உருதுக்கு பதில் இந்து மொழியை அறிமுகப்படுத்தியதும் பாரசீக அரேபிய எழுத்து வடிவத்திற்கு பதிலாக நாகரின்ற எழுத்து வடிவத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரித்தாளும் கொள்கையை கையாண்டது. பம்பாய் ஆளுநர் எல்ஃபின் ஸ்டோன் பழைய ரோமானிய லட்சியமான டிவைடட் எம்ப்ரா அதாவது பிரித்தாளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாளுறது தான் வந்து முக்கியமான நோக்கமாக இருந்தது பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க என்பது நமதாக வேண்டும் என்று எழுதினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 19th நூற்றாண்டின் கடைசி பதிற்றாண்டுகளில் ஏராளமான இந்து முஸ்லீம் கலவரங்கள் வெடித்தன. 1882 ஜூலை டு ஆகஸ்ட்டில் வந்து தென்னிந்தியாவில் கூட ஒரு பெருங்கழகம் சேலத்தில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1882 ஒரு கழகம் ஏற்பட்டிருக்குதுன்னு கேட்டால் அது சேலத்தில். அடுத்ததாக பசுவதையும் வகுப்புவாத கலவரங்களும் அந்த ஹெட்டிங்கு கீழே வந்து ஹவுராக்ஷினி சபைகள் அப்படிங்கிறது வந்து பசு பாதுகாப்பு சங்கங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக பசுவதை தொடர்பான கழகங்கள் வந்து 1883 பின் அடிக்கடி நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 1883 மற்றும் 1891 கிடையே பஞ்சாபில் மட்டும் இத்தகைய 15 பெருங்கழகங்கள் விடுத்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா பசுவதை தொடர்பான கழகங்கள். அடுத்ததாக வகுப்புவாதத்தை தடுப்பதால் காங்கிரஸும் அரசாங்கமும் கண்ட தோல்வியும் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தேசியவாதம் மற்றும் சமய சார்பின்மையில் உறுதியாக இருந்த போதிலும் கூட அதனுடைய உறுப்பினர்கள் இந்து வகுப்புவாத அமைப்புகள் செயல்படுவதை தடுக்க இயலவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸில் அவங்க இருந்தாலும் சமய சார்பின்மையை உறுதியாக கொண்டிருந்தாலும் அவங்களோட உறுப்பினர்கள் வந்து நிறைய பேர் அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்னென்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்கதன் நடவடிக்கைகளில் காங்கிரஸ்காரர்களின் பங்கேற்பு வந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை மேலும் பிரிவுபடுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை மேலும் பிரிவுபடுத்திய அமைப்புன்னு பார்க்கும்போது ஆரிய சமாஜத்தில் இருந்த சுத்தி மற்றும் சங்கதன நடவடிக்கைகள். அடுத்ததாக பார்க்கும்போது அரசு செயலாளர் ஹாமில்டன் அந்த குழுக்களிடையே பிரிவினை வளர்வதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ரெண்டு பேர் ஹிந்து முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்கன்னா அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு சந்தோஷந்தான் இல்லையா? அதை பற்றி ஒரு லெட்டர் மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதை தான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு எழுதுனன்னா அரசு செயலாளர் ஹாமில்டன் வந்து வைஸ்ராய் எல்ஜினுக்கு எழுதிய கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அதுதான் காங்கிரஸோட நடவடிக்கைகள்னு கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்க்கு கீழே. இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது கூட்டத்தில் பசுவதையே குற்றம் என அறிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என சில காங்கிரஸ்காரர்கள் முயற்சி செய்த போதிலும் காங்கிரஸ் தலைமை அத்தீர்மானத்தை ஏற்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த தேசிய காங்கிரஸோட கூட்டத்தில் வந்து பசுவதை குற்றம் என அறிவிக்கிறதா இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது மூன்றாவது கூட்டத்தில். அடுத்ததாக சையது அகமது கானின் பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலிகார் இயக்கத்தின் நிறுவனரான சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸோட ஆதரவாளராக இருந்தார். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மாறுவாங்க. ஸோ முஸ்லீம் தலைவர்களான யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி, பம்பாயை சார்ந்த ரஹமதுல்லா சயானி, சென்னையை சேர்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தைச் சேர்ந்த ஏ ரசூல் ஆகியோர் வந்து காங்கிரஸை ஆதரித்தனர். ஸோ இவங்க வந்து முஸ்லீம் இதில் இருந்தாலும் கூட அவங்க காங்கிரஸை ஆதரித்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைவர்கள் எல்லாம். அடுத்ததான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கப்பட்டது. ஆனால் சர் சையது அகமது கான் வந்து லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையது அமீர் அலி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். முதலாவதாக லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் சையது அமீர் அலி போன்ற தலைவர்கள் வந்து காங்கிரஸ் இந்துக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு. ஸோ காங்கிரஸ் வந்து இந்துஸ்க்கு மட்டும்தான் இதாகுது, எங்களுக்கு வந்து எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுறதில்லை அப்படின்னு முஸ்லீம்ஸ் வந்து சொன்னாங்க. காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகளில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரோட நேம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் லால் சந்த். இவரதே அப்புறம் ஆரிய சமாஜத்தோட தலைவர்கள் ஒருவராகவும் இந்த லால் சந்த் இருந்திருக்கார். அடுத்ததாக காங்கிரஸின் பலவீன கொள்கைன்னு கொடுத்துருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து வங்காளத்தில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த காலத்தில் தான் வந்து இந்து வகுப்புவாதம் வலிமை பெற துவங்கியது. அது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி பற்றிய வரலாற்று பார்வையில் இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்தது, இந்துக்கள் மீது ஜிஷியா வரி விதித்தது, முஸ்லிம்களின் ஷரியத் சட்டத்தை கண்டிப்புடன் நடைமுறைப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்து வழிபாட்டு தலங்களை வந்து இடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து காங்கிரஸோட பலவீன கொள்கைகள். அடுத்ததான் இந்த பாக்ஸில் வந்து இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளிடையே நடந்த மோதல்களின் விளைவே ஆகும், மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லீம் பொதுமக்கள் வந்து இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு திலகர் வந்து முயற்சி மேற்கொண்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு தடவை கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க, கணபதி விழாக்கள், அடுத்தது சிவாஜி விழாக்கள், இதன் மூலமாக இந்துக்களை திரட்டியவர் இறங்கியிருக்காங்க. ஸோ திலகர் இது. அடுத்ததான் 1909 நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்தது. முஸ்லிம்களை திருப்திப்படுத்தவும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியதற்கு லால் சந்த் கண்டனம் தெரிவித்தார் அப்படின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கின் உருவாக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. 1906 அக்டோபர் 1 வந்து முஸ்லீம் பிரபுக்கள், ஆளும் வர்க்கத்தினர், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூகத்தின் உயர் பிரிவினர் பெரும்பாலும் அலிகார் இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் ஆகிய 35 பேர் வந்து ஆகா கான் தலைமையில் வந்து சிம்லாவில் ஒன்று திரண்டாங்க. அப்போதைய அரசு பிரதிநிதியான மிண்டோ பிரபுவிடம் வந்து தங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. அது என்னென்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாவதற்கு இது ஒரு ஊக்கியாக செயல்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு வேணும், தனி இடஒதுக்கீடு வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக்கானது முதல் முறையாக முஸ்லீம்களுக்கு என பிரத்யேகமாக மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது முஸ்லீம்களுக்கு என அரசியல் கட்சியாக இருந்த ஒரு அமைப்புன்னு கேட்டால் அது முஸ்லீம் லீக். அடுத்ததாக முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள் பற்றி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்திய முஸ்லீம்களுக்கான தனிப்பட்ட பிரதிநிதித்துவ உறுப்பாக இது மாறியது. உருவாக்கப்பட்ட 3 ஆண்டுகளிலே வந்து முஸ்லீம்கான தனி தொகுதி பெற்றது வந்து இவங்களோட வெற்றின்னு சொல்லலாம். இது முஸ்லீம்களுக்கு அரசமைப்பு சார்ந்த அடையாளத்தை வழங்கியது. அதாவது தனி தொகுதிகள் பெற்றாங்க இல்லையா, இது இவங்களோட அரசியல் அமைப்பு சார்ந்த வெற்றியாக விளங்கியது. அதே மாதிரி லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து முஸ்லீம்களின் தனி அரசியல் அடையாளத்திற்கான அலுவல் முத்திரையை முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லக்னோ ஒப்பந்தம் வந்து அலுவல் முத்திரையை வழங்கியதுன்னு சொல்லலாம். அவங்க பெற்ற இந்த தனி தொகுதி வந்து இந்திய அரசமைப்பு சார்ந்த அடையாளத்தை அவங்களுக்கு வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக இந்த பாக்ஸில் தனி தொகுதி அல்லது வகுப்பு வாரி தொகுதி. இந்த வகையான முறையில் முஸ்லீம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 1909 மிண்டோ மார்லி சட்டம் பேரரசு சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 உறுப்பினர்களை வந்து இடங்கள் வந்து 8 இடங்களாக முஸ்லீம்களுக்கு வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1909 படி, அதாவது மிண்டோ மார்லி சட்டத்தின் படி, அலுவலர் அல்லாத முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு வந்து 8. அடுத்ததாக மாகாண சட்டமன்றங்களின் இடங்களை முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு பின்வருமாறு ஒதுக்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மதராஸில் 4, பம்பாயில் 4, வங்காளத்தில் வந்து 5. இது வந்து மாகாண சட்டமன்றங்களின் இடஒதுக்கீடு. அடுத்ததாக தனித்தொகுதியும் வகுப்புவாத பரவலும். அந்த ஹெட்டிங்கு கீழே பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் வந்து லேடி மிண்டோ அவர்களுக்கு அனுப்பிய குறிப்பின் வாயிலாக அப்படின்ட்டு ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செயலை பிரிட்டிஷார் உள்நோக்கத்துடனே இத்தகைய செயலை செய்ததே அறிய முடிகிறது. அதாவது இந்து முஸ்லீமுக்குள்ள பிரிவினையை பற்றி தான் அவங்க லெட்டர் எழுதியிருப்பாங்க. இன்று மிகப்பெரிய செயல் நடைபெற்றது என்பதை தங்களின் மேலாண் பார்வைக்கு நான் அனுப்புகிறேன். இத்தகைய ராஜதந்திர நடவடிக்கை இந்திய வரலாற்றில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து 62 மில்லியன் மக்கள் தூண்டிவிடப்பட்ட எதிர் முகாமில் சேர்ந்து விடாமல் இழுத்து பிடிக்கும் முயற்சி என்பதை தவிர வேறில்லை. அதாவது இந்த மிண்டோமாரி சட்டம் மூலமாக முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீண்டகால பிரிவினையை ஏற்படுத்தும்னு அவங்க ரொம்ப ராஜதந்திரமான நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வகுப்புவாதம், இதை பற்றி நேருவோட கூற்று அப்படின்னு பார்க்கும்போது, வகுப்புவாதம் என்பது பிற்போக்குவாதிகள் நவீன உலகத்திற்கு பொருந்தாத காலாவதியான ஒரு கருத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பது என்பதற்கு ஏற்ற சான்றாகும். இது தேசியவாதம் என்ற கருத்தாக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது. ஸோ இதுதான் வந்து வகுப்புவாதம் பற்றி நேருவோட கூற்று. இதை தெரிஞ்சுக்கோங்க, இது யாரோட ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். அடுத்ததாக அகில இந்திய இந்து மகாசபையின் எழுச்சின்னு கொடுத்துருக்காங்க. 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் தொடர்ந்து ஒரு இந்து அமைப்பை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக எழுந்தது. ஸோ 1909 ஆல்ரெடி வந்து மிண்டோமாலி சீர்திருத்த சட்டம் உண்டாகியிருக்கும். அதோட இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்திய கவுன்சில் சட்டம்னு. அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து வந்து ஒரு இந்து அமைப்பையும் உருவாக்கணுன்ற எண்ணம் உருவானது. அது மூலமாக அம்பாலாவில் நடைபெற்ற 5வது பஞ்சாப் இந்து மாநாட்டிலும், பெரோஷ்பூரில் நடைபெற்ற 6வது மாநாட்டிலும். அப்போது எந்தெந்த 5வது மாநாடு வந்து அம்பாலாவில் நடந்திருக்கு, அதே இது பெரோஷ்பூரில் வந்து 6வது இந்து மாநாடு நடைபெற்றிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் தொடர்ச்சியாக வந்து 1915 வந்து இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு அப்படிங்கிறது வந்து ஹரித்வாரில் கூட்டப்பட்டிருக்குது. அங்குதான் வந்து டேராடூனை தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய இந்து மகாசபை தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அகில இந்திய இந்து மகாசபையோட தலைமையிடம் எங்கன்னு கேட்டால் டேராடூன். அதோட முதல் இந்திய மாநாடு, அகில இந்திய மாநாடு வந்து ஹரித்வாரில் நடைபெற்றிருக்குது 1915. ஸோ இயர்ஸ் அந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இதனைத் தொடர்ந்து மாகாண இந்து சபைகள் அலகாபாத்தை தலையிடமாக கொண்டு ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் பீகாரிலும் தொடங்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நகர்ப்புற இயல்பினை அதிகம் கொண்டிருந்த இந்த மகாசபை வந்து வட இந்தியாவின் பெரும் வணிக நகரங்களில், அதாவது குறிப்பாக பார்க்கும்போது அலகாபாத், கான்பூர், பனாரஸ், லக்னோ, லாகூர் ஆகிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப வீரியத்துடன் செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகாசபை, இந்து மகாசபை. அடுத்ததான் 1920-22 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்து மகாசபை வந்து செயல்படவில்லை, அதோட இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1921 வேல்ஸ் இளவரசரின் வருகையை வந்து புறக்கணிக்க மக்களை திரட்டும் வகையில் சுவாமி சிரத்தானந்தா பசு பாதுகாப்பை வந்து பரப்புரை செய்வதன் மூலம் இந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்க முனைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எதை பரப்புறதன் மூலமாக இந்து மகாசபையை திரும்ப இது பண்ண முடியும்னு நினச்சாருன்னா, பசு பாதுகாப்பு பரப்புரை செய்வதன் மூலமாக. ஸோ இதை செஞ்சது யாருன்னு கேட்டால் சிரத்தானந்தா. வேல்ஸ் இளவரசர் எப்போது இந்தியாவிற்கு வந்தார்னு கேட்கும்போது 1921. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.